அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்துடன் ஏ முத்துக்குமார் ஞான ஒளி ஜோதிடம் அப்படிங்கிற பிரசன்ன ஜோதிடம் மூலியமாக வெற்றிலை வைத்து பிரசனம் பார்க்கும் ஒரு முறையை நான் நடத்தி கொண்டு வருகிறேன். எல்லாமல்ல அந்த விநாயகனுடைய பொற்பாதங்களை வேண்டிக் கொண்டும், கல்யாண பசுபதீஸ்வரருடைய பொற்பாதங்களை வேண்டிக் கொண்டும், கல்யாண வெங்கடப்பெருமாள் வெண்ணமலை முருகன் என் தாய் தந்தை என் குருநாதருடைய பொற்பாதங்களை வேண்டிக்கிட்டும், என் குலதெய்வத்தோடைய பொற்பாதங்களை வேண்டிக்கிட்டும், இந்த அற்புதமான குரு பயிற்சியை எனக்கு வகுத்து கொடுக்கறதுக்காக வழிவகை செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் உங்களுக்கும் இந்த யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த குரு பயிற்சி பலன்களை வழங்குகிறேன். இந்த ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி ஆங்கிலத்தில் 4/10/2018 இரவு 10 மணி அளவில் இந்த குரு துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். துலா ராசிங்கிறது பகை வீடு, விருச்சிக ராசிங்கிறது நட்பு வீடு. அப்போது அருமையான ஒரு இடத்துக்கு போகிறார். இந்த அருமையான இடத்துக்கு போகும் பொழுது உலகத்தில் மழை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும், முக்கியமாக தமிழ்நாட்டில் அதிக மழை இருக்கும். ஆன்மீகத்தில் யார் போலித்தன்மையாக இருக்கிறார்களோ, போலி சாமியாராவோ இல்லை போலித்தன்மையாக வந்து பார்த்திங்கன்னா எதை வேணாலும் வச்சு கொண்டு போயிடலாம், இதுதான் ஆன்மீகம்னு நினச்சிக்கிட்டு இப்படி கூட ஆன்மீகத்தின்னு ஒரு தவறான வழியில் புரிஞ்சுக்கிறாங்களோ, அந்த போலித்தன்மையான ஆன்மீகத்தை தோல் உரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தனுசுல சனியும் விருச்சகத்தில் குரும் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீகத்தை ஒரு வழிவகுக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு குரு பலன், குரு பயிற்சி பலன் தான் இது நடக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம் மிருச்ச ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசி அதிபதி செவ்வாய், செவ்வாய்க்கு அதிதேவதை முருகன். இந்த முருகன் வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை வளமாக அமையும், அமையட்டும் என்று சொல்லி இந்த குரு பெயர்ச்சி 12ஆம் இடத்திலிருந்து ராசி மேலேயே குரு வரார். இந்த ராசி மேலேயே குரு வர்றதுனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், சுப காரியங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், எல்லாமே தேக்க நிலையில் இருந்தது அனைத்தும் ஒரு விரைவாக நடைபெற்று ஒரு நல்ல மாற்றத்துக்கு அடியெடுத்து வைக்க வேண்டிய ஒரு நேரமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையும். ராஜயோகத்தில் உங்களுடைய ராசியும் உண்டு அப்படிங்கிறத சொல்லி மகிழ்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது கணக்கு. சரி, ராசிக்கு 2 கூடையவன், ராசிக்கு 5 கூடையவன் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் விருச்சிக ராசிக்கு குரு, அப்படியாப்பட்ட குரு உங்கள் ராசி மேலே வந்து தான் 5ஆம் இடத்தையே பார்க்கறது மிக மிக சிறப்பு. 5 கூடையவன் 1லிருந்து 5ஆம் இடத்தையே பார்க்கறது மிக மிக ராஜயோகத்தை கொடுத்து நல்லது நடக்கும். உங்கள் ராசிக்கு இப்பொழுது நடந்துக்கிட்டு இருக்கிறது 7.5 சனி. அந்த 7.5 சனி கூட சில பேர்த்துக்கு 2ஆம் இடம்னு சொல்கிற தனம் கல்வி குடும்பம் வாக்கில் போய் சனி உட்காந்துருக்கிற பொங்கு சனின்னு சொல்கிற இடத்துல தான் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாலுமே இந்த பலனை நீங்கள் முழுமையாக எதிர்பார்க்கலாம். இந்த நான் அடிக்கடி சொல்கிறது, இந்த சனி பகவான் போய் தனுசு வீடான குரு வீடான தனுசில் போய் உட்காந்துருக்கிறது, அந்த குரு வந்து உங்களுடைய இடத்துல வந்து விருச்சிக ராசியில் உட்காந்துருக்கிறது கண்டிப்பாலுமே போலி சாமியார்களாக இருக்கட்டும், போலி ஆன்மீகமாக இருக்கட்டும், போலித்தன்மையை தோலுரித்து காட்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது யார் ஒருத்தவர்கள் பொய் பேசியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா போலித்தன்மையாவோ இல்லை சமுதாயத்துக்கு கெடுபலனையோ இல்லை கெட்ட வழியில் போகிறவங்க தான் பயப்படணும், அவங்களுக்கு கெடுபலன் மட்டும்தான் நடக்கும். அதாவது எது வேணால் நடக்கட்டுன்னு போகணும் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கெட்ட வழியில் போகிறவங்கள கண்டிப்பாலுமே தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் சிறிது காலமாகவே ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போக்குவரத்துகள் மறுபடியும் பூகாம்பம் எடுத்து அது மாதிரி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க. ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குது, நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதில் ஒரு பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. காரணம் இதுதான். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பர்சனல் லைஃப்லையும் ஆன்மீகம் சார்ந்தது, மங்களகரமான சார்ந்தது, குழந்தையை சார்ந்தது, இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முயற்சிகள் திருவினை ஆகிற மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, ராசிக்கு இப்பொழுது 2 கூடையவனும் 5 கூடையவனும் 1லிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறனால் குழந்தை ஸ்தானம், பூர்வீக சொத்து, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியும் நல்லதும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்ததாக உங்களுடைய 2க்கு
தனம் கல்வி குடும்பம் வாக்குன்னு சொல்கிற ரெண்டாம் இடத்துக்கு 12 இடத்துல இருக்கனால வருமானத்துக்கு ஏற்ற விரைய செலவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லை என்றால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி அது மூலியமாக விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ராசியில் இருந்துக்கிட்டு குரு தன்னுடைய சுபத்தன்மை உள்ள ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தில் ரிஷபத்தை பார்க்கறதுனால உங்களுடைய மன வாழ்க்கை ஏற்படாமல் இருக்கிறவங்களுக்கு மன வாழ்க்கை ஏற்பட்டு அதில் கசப்புத்தன்மையும் பிரச்சனைகளையும் ஒரு பிரிவினை ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய காலம் இந்த இதில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக உங்களுடைய 9 இடத்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பதவி பாக்கியம் கிடைக்கும், தொழில் பாக்கியம் கிடைக்கும். ஒருத்தவங்களுக்கு முன்னாடி நான் இப்படி வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வாழ்ந்து காமிக்கிறதுக்கு உண்டான அடித்தளம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் செய்த புண்ணிய காரியங்கள், நீங்கள் செய்து வைத்த பாக்கியங்கள் அனைத்தும் இன்னைக்கு மேடை ஏற வேண்டிய, அதுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய நேரமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு உங்களுடைய ராசியதிபதி செவ்வாய் வீட்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறதும், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்ய செய்ய கண்டிப்பாக நல்லது நடக்கும். 7.5 சனி தாக்கங்கள் இருக்கிறதுனால குச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து தீபம் போட்டுட்டு சாமியை வணங்கிட்டு வாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தவறாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய மாற்றங்கள் உங்களுக்கு கண்முன்னே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சோதனையை சந்தித்த நீங்கள் இனிமேல் சாதனையாக மாறி அந்த சாதனை மூலியமாக நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறதுக்கு உண்டான அடித்தளம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். தொடர்ந்து தெய்வ வழிபாடு செய்யுங்க. ஒரு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகம் உங்கள் ஜாதகம் இருக்கனால மேக்ஸிமம் தொழில், அது கவர்மெண்ட் ஜாப்பு சொந்த தொழில் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுத்துகிறவங்களுக்கு தொழில் மூலியமாக நல்ல ஒரு வருமானங்கள் வரும்னால இந்த வருமானத்தை தெய்வ வழியில் வந்து செலவு பண்ணுங்கள். நல்ல சுப விரயங்கள் பண்ணும்பொழுது அசுப விரயங்கள் தடுக்கப்படும். ஒரு தெய்வ வழியில் போகும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கருத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கடவுள் வந்து திணிக்கப்படுவார். தன்னை அறிந்தவன் துன்பப்படமாட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து உங்களை வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற வாழ்க்கைக்கு வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உயிருள்ள ஜீவன் அப்படின்னு சொல்கிற பசுமாடு யானை இந்த மாதிரி உயிருள்ள கஷ்டப்படுற ஒரு இதுக்கு உங்களுக்கு அன்னதானம் விடுறதும் அகத்திக்கீரை யானைக்கு ஆசீர்வாதம் வாங்குறதெல்லாம் பண்ணுங்கள். தொடர்ந்து தெய்வ வழிபாடு செய்யுங்க. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் விடுங்க. முன்னோர் மூத்தவர்களுக்கும் ஒரு அனாதை இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கும் முன்னோர்கள் அதாவது ஒரு மூத்த குடிமக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனாதையாக இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு உங்களுடைய பிறந்தநாள் உங்களுடைய ஒரு ஜென்ம நட்சத்திரம் வரும்போதெல்லாம் ஒரு அன்னதானம் விட்டுட்டு வாங்க, நல்லது நடக்கும். முடிந்தவரை குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. ஏன்னா 5 இடங்கிறது குலதெய்வத்தை குறிக்கிறதுனால 5 இடம் வந்து குலதெய்வத்தை குறிக்கிறதுனால உங்களுக்கு குலதெய்வம் தெரியாட்டினா கூட கண்டுபிடிக்க வேண்டிய நேரங்கள் இப்பொழுது இருக்குது. குலதெய்வ வழிபாடு மிக அற்புதமான பலனை கொடுக்கும், குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கும். மிக பேரும் புகழுமாக நல்ல வழியில் நடந்து ஒரு நல்ல சமுதாயத்தில் நல்ல மனிதனாக பேரெடுக்கும் ஒரு அற்புதமான குரு பயிற்சி பலனா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நடக்கும் என்று சொல்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.